அரசு உத்தியோகத்தர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். பரீட்சை திகதிகளில் மாற்றமா வெளியாகியுள்ள அறிவிப்பு. லிட்ரோ நிறுவனத்திற்கு திடீரென பயணமான கோட்டாபயர், தலைவர் பதவியில் ஏற்படுத்தப்பட்டது மாற்றம். 5,000 ரூபாய் வழங்குவதால் நாட்டை முன்னேற்ற முடியாது, அரசாங்கத்திற்கு விமல் அறிவுரை. ராஜபக்ஷ சகோதரர் முன்னிலையில் அடிதடியில் ஈடுபட்ட பிக்குவால் பதற்றம். இலங்கையர்கள் விசா இன்றி எத்தனை நாடுகளுக்கு செல்ல முடியும், புதிய அறிக்கை வெளியீடு. யாழ்ப்பாணம் யாருக்கு சொந்தம், சீன தூதுவரின் பகிர் தகவல். இலங்கைக்கு இந்தியாவிடமிருந்து கிடைத்த பல மில்லியன்கள். அரச உத்தியோகத்தர்களுக்கும் ஓய்வுதாரர்களுக்கும் மாதாந்தம் 5,000 ரூபாய் வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரச உத்தியோகத்தர்களுக்கும் அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் 5,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குவதாக அண்மையில் அரசாங்கம் அறிவித்திருந்தது. இது தொடர்பாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்த நிலையிலேயே அது தொடர்பான சுற்றறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 2022 காப்போத்தர உயர்தரம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் சாதாரணதர பரீட்சை ஆகியவை நடைபெறும் தினங்களில் மாற்றம் எதுவும் இல்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். உயர்தரம் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 2021 ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவிருந்தது. எனினும் இவை 2 முறை பிற்போடப்பட்டன. முன்பு திட்டமிட்ட வகையில் புலமை பரிசல் பரீட்சை ஜனவரி 22 உயர்தர பரீட்சை இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 7 முதல் ஆரம்பமாகவிருப்பதும் எதிர்பார்த்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ கெரவலப்பட்டிய முத்ராஜவெல பகுதியிலுள்ள லிட்ரோ எரிவாயு சேமிப்பு முனையத்திற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக அரசு தலைவரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் தெசார ஜெசிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் எரிவாயுடன் தொடர்புடைய வெடிப்பு சம்பவங்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லிட்ரோ நிறுவனத்தின் புதிய தலைவராக ரேணுகா பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு திருப்தி அளிக்கும் அளவுக்கு வரும் வரையில் தரப்படுத்தலில் இருந்து இலங்கை முன்னோக்கி நகராது என கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு அந்நிய செலவாணியை வரவழைக்க வேண்டுமென்றால் 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதால் அது நடக்காது. அந்நிய செலவாணியை உற்பத்தி செய்யக்கூடியவர்களை பலப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாட்டு கடன்களை நம்பி தொடர்ந்தும் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாது. வெளிநாட்டு அந்நிய செலவாணியை வழங்கக்கூடிய துறைகளை வலுப்படுத்துவதே நாட்டில் காணப்படும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வாக அமையும். ஜனாதிபதி பிரதமரின் மூத்த சகோதரனான அமைச்சர் சபல் ராஜபக்ஷ மற்றும் சூரியபெவ கிராம மக்களுக்கிடையில் இன்று மோதல் நிலைமை ஒன்று ஏற்பட்டுள்ளது. மகாபலி கரணி பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு இடம்பெற்ற வாய் தகராறு மோதல் நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காணி பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக அமைச்சர் ராஜபக்ஷவை சந்திப்பதற்கு சூரியவேவ கிராம மக்கள் அவருடைய அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது அங்கிருந்த தேரர் ஒருவருக்கும் அமைச்சருக்கும் இடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கிருந்த சிலருக்கு குறித்த பிக்கு தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்துள்ளார். எனினும் இறுதியில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படவுள்ளது என அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் இலங்கைக்கு 102 இடம் கிடைத்துள்ளது. 2022 உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலை ஹென்லி வெளியிட்டிருந்தது. 111 நாடுகளை உள்ளடக்கிய இந்த பட்டியலில் இலங்கைக்கு 102 இடம் கிடைத்துள்ளது. இந்த பட்டியலில் இலங்கை, லெபனான் மற்றும் சூடான் நாடுகளுடன் 102 இடத்தை பிடித்துள்ளது. அதற்கு மிக இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் 41 நாடுகளுக்கு விசா இன்றி பயணிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் வழங்கும் தரவுகளின் அடிப்படையில் 2006 முதல் உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலை ஹென்லி வெளியிட்டு வருகின்றது. அதற்கமைய இந்த பட்டியலில் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளின் கடவுச்சீட்டுகள் முதலாவது இடத்தை பிடித்துள்ளது. குறித்த நாடுகளின் கடவுச்சீட்டுகளை கொண்டு 190 நாடுகளுக்கு பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் என்பது இலங்கையின் வடமாகாணத்தில் அமைந்துள்ள நகரமே அன்றி வேறு எந்த நாட்டினதும் தெற்கில் அமைந்துள்ள நகரம் அல்ல என இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்துள்ளார்.
அண்மையில் தான் யாழ்ப்பாணத்திற்கு மேற்கொண்ட விஷயத்தின் பின்னணியில் மறைவான நிகழ்ச்சி நிரல்கள் எதுவுமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களுடன் நடந்த சந்திப்பொன்றில் சீன தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சீனாவின் தூதுவர் என்ற முறையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வது கடமை. கொரோனா தொற்று நோய் காரணமாக இந்நாள் அதை செய்ய முடியாமல் போனது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்வது என்பது பல காலத்திற்கு முன்னர் திட்டமிடப்பட்ட நடவடிக்கை எனவும் சீன தூதுவர் கூறியுள்ளார். இந்தியாவை குறித்தே சீன தூதுவர் இவ்வாறான கருத்தை வெளியிட்டுள்ளார். இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் நிலையில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே இன்று இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாத் கப்ராலை சந்தித்து பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான இந்தியாவின் வலுவான ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்திய ரிசர்வ் வங்கியினால் கடந்த வாரம் 90 மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கு வழங்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு இன்று இடம்பெற்றது. ஆசிய கடக்கு தீர்வாக ஒன்றிய கொடுப்பனவாக 500 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒத்திவைப்பு மற்றும் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிமாற்றம் ஆகிய நிவாரணங்களையே இலங்கைக்கு இந்தியா வழங்கியது. இலங்கையில் பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்காக இணைந்திருக்கும் இந்தியாவின் வலுவான உறுதிப்படுத்தலுக்கிணங்க இந்த உதவிகள் அமைந்துள்ளதாக உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். அரசு உத்தியோகத்தர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். பரீட்சை திகதிகளில் மாற்றமா வெளியாகியுள்ள அறிவிப்பு. லிட்ரோ நிறுவனத்திற்கு திடீரென பயணமான கோஷாபய தலைவர் பதவியில் ஏற்படுத்தப்பட்டது மாற்றம். 5000 ரூபாய் வழங்குவதால் நாட்டை முன்னேற்ற முடியாது அரசாங்கத்திற்கு விமல் அறிவுரை. ராஜபக்ஷ சகோதரர் முன்னிலையில் அடிதடியில் ஈடுபட்ட பிக்குவால் பதற்றம். இலங்கையர்கள் விசா இன்றி எத்தனை நாடுகளுக்கு செல்ல முடியும் புதிய அறிக்கை வெளியீடு. யாழ்ப்பாணம் யாருக்கு சொந்தம் சீன தூதுவரின் பகிர் தகவல். இலங்கைக்கு இந்தியாவிடமிருந்து கிடைத்த பல மில்லியன்கள்.